கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இறைப்பாறுதல் ஊழியத்தின் மூலமாக இந்த தொலைக்காட்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த வார்த்தை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அநேக நேரங்களிலே நம்ம பயந்து கலங்கி கொண்டு இருப்போம். கர்த்தர் இன்றைய நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். காரணம், கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவர். யார் நமக்கு முன்பாக போகிறார் என்பதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனிதர்களை பின்பற்றி மனிதருக்கு பின்பாக நாம் போகிறோமா, இல்லாவிட்டால் கர்த்தருக்கு பின்பாக நாம் போகிறோமா, கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறாரா என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறாரானால் நாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். காரணம், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் என்ன செய்ய திட்டமாக இருக்கிறாரோ அதை செய்வதற்கு நாம் அவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மோசே இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வரும் பொழுது அவருடைய வயது 120 முடியும் பொழுது யோதானை தாண்ட மாட்டாய் என்று கர்த்தர் அவரோடு சொல்கிறார். அப்போ என்ன, அப்போ யோதானை தாண்டி இந்த ஜனங்களை கொண்டு செல்வது யார், யோசுவா என்று கர்த்தர் அவனோடு மோசையோடு பேசுகிறதை பார்க்குறோம். அப்போ மோசை அந்த பொறுப்பை யோசுவாவுக்கு கொடுக்கிறார். யோசுவா அதை பெற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார். ஏனென்றால் இந்த வனாந்தரக்காலத்து ஜனங்களை குறித்து அவன் பார்த்திருக்கிறான். அவர்கள் மோசியோடு எப்படிலாம் கோபம் கொண்டார்கள், கல் எரிய துணிகரமானார்கள், எப்படிலாம் நடந்து கொண்டார்கள், எரிச்சல் மூட்டினதை எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டிருந்தான். அதே போல கர்த்தர் மோசியோடு இருந்து அநேக அற்புதங்களை இந்த ஜனங்களுக்கு நடுவிலே செய்து மோசைக்கு பயந்து இருக்கும்படியும் கர்த்தர் அங்கே செயலாற்றினதை யோசுவா பார்த்திருந்தார். அதனால தான் சொல்கிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார். அப்போ கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவராக இருக்க வேண்டும். அதற்கு அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் நம்ம கூட இருப்பாரானால் எல்லா காரியங்களிலிருந்தும் நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். மறைவானது ஒன்றுமே அவருக்கு முன்பாக இல்லை. அவருடைய கண்கள் திறந்த வண்ணமாய் இருக்கிறது. அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர் நமக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது எந்த விதமான தடைகளும் போராட்டங்களும் பாடுகளும் வந்தாலும் அவைகளிலிருந்து விடுதலை கொடுத்து அவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பார். இப்போ பாருங்க, இந்த பொறுப்பை பெற்றுக்கொள்வதற்கு மோசே யோசுவாவிடத்தில் சொல்லி அந்த காரியங்களை அவரோடு மோசையோடு கர்த்தர் எப்படி இருந்தாரோ அப்படி உன்னோடும் கூட இருப்பார் என்று சொல்லி அவர் உனக்கு முன்பாக கடந்து போவார் என்றும் சொல்லி அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆற்றி தீட்டுகிறதை பார்க்குறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட குடும்ப காரியங்களாக இருக்கலாம், இல்லை புதிய தொழில் ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு புதிய ஸ்தலத்தில் வேலைக்கு செல்கிறவர்களாக இருக்கலாம், படிப்பு காரியங்களிலே புதிய ஒரு உத்தியோகத்தில் படிப்பதற்கு ஆயத்தமாகலாம். இப்படி பல காரியங்களை நாம் தெரிந்து கொண்டு அவைகளுக்கு நாம் பிரயாசப்படும் பொழுது சில பொறுப்புகள் நமக்குள் வரும். குடும்பத்தை நடத்த வேண்டுமானால் அதற்கு ஒரு பொறுப்பாக இல்லை, நம்மை நம்பி நம் குடும்பத்தினர் இருக்கிறார்கள், நாம் சம்பாதிக்க வேண்டும், நம் குடும்பத்தை நடத்த வேண்டும்ங்கிற பொறுப்பு. ஒரு தொழில் செய்ய வேண்டுமானால் அந்த தொழில் விருத்தி அடைய வேண்டும். அதை எப்படி ஒருவேளை பெற்றோர் செய்துட்டு இருக்கலாம், அந்த பெற்றோருடைய காலத்துக்கு பிறகு பிள்ளைக்கு அந்த தொழில் செய்வதற்கு அந்த காரியம் வாக்கியம்படி கர்த்தர் செய்யும் பொழுது அதை எப்படி செய்து கொள்வது என்பதை அனுபவம் ரீதியாய் பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் புதிய காரியத்தை நாம் செய்ய போகிறோம், அது அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கர்த்தரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருந்தால் எல்லா காரியங்களையும் அவர் கற்றுத்தர அவர் வல்லவர். நாம் எப்பொழுதும் அவரை பின்பற்றியிருந்தோமானால் அவர் சகலத்தையும் வெளிப்படுத்தி தடைகளை நீக்கி பொறுமையோடும் பயபக்தியோடும் தேவனை பின்பற்றி கொண்டோமானால் வேலை வர 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 அவர் முன்னே சென்று சகலத்தையும் சரிப்படுத்தி விடுவார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் இருக்கும், குறைகள் இருக்கும், உடனே தீர்ந்து விடாதா, இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோமானால் இதிலே நாம் முன்னேறி விடலாமே என்று பல காரியங்களிலே நாம் ஓடிக்கொண்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு முன்பாக ஓடுகிறாரா, கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறாரா
என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தனித்து ஓடுகிறோமா இல்லை மனிதர்களை பின்பற்றி ஓடுகிறோமா என்பதுதான். மனிதரை பின்பற்றி ஓடினோமானால் அது கால்கள் இடறிவிடும். எதில் இடறி விழுந்தோம் என்று அறிந்து கொள்ள முடியாது. சிலர் விட்டு போய் விடுவார்கள், சிலர் சொன்னதை மறந்து போய் விடுவார்கள். இது மனிதருடைய இயல்பு. ஆன் கர்த்தரோ சொன்னதை மறக்கிறவரும் அல்ல, அதை விட்டு விலகிறவரும் அல்ல. உனக்கு சொன்னாரானால் அதை செய்யும் அளவு நம்மோடு கூட இருப்பார், வழி நடத்துவார். விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. மனிதர்களோ விலகி விடுவார்கள், கைவிட்டு விடுவார்கள். அதனால் நமக்கு முன்பாக கர்த்தர் போக வேண்டும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பயமும் கலக்கமும் வராது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பயமும் கலக்கமும் வருகிறது என்றால் நாம் ஒழுங்கான வழியிலே நாம் நடக்கவில்லை, கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லவில்லை, கர்த்தர் நம்மோடு கூட இராவிட்டால் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். வாழ்க்கையில் எப்படி மோசியோடு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பயந்திருந்தார்களோ அதே போல் யோசுவாவோடும் பயந்திருந்தார்கள். காரணம், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. அவர் நம்மை அந்த தடைகளும் போராட்டங்களும் சத்துருவின் பாடுகள் இருந்தும் நம்மை விலக்கி பாதுகாத்து வழி நடத்தி அவர் நாம் போய் சேர வேண்டிய இடத்துல நிச்சயமாய் கொண்டு சேர்த்து விடுவார். எப்படி கானா தேசத்திற்கு யோசுவாவை கொண்டு அந்த ஜனங்களை சேர்த்தாரோ அதே போல் நம்மையும் எங்கே கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்கே கொண்டு சேர்ப்பதற்கு நமக்கு முன்பாக கடந்து போவார். நம்மோடு கூட இருந்து எல்லா காலகட்டங்களிலும் நம்மை காத்து உயர்த்தி வழி நடத்த அவர் வல்லவர். அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து விட்டோமானால் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். அவர் நமக்கு எல்லா விதமான நன்மையை பரப்பிப்பார், செயலாற்றுவார், நடத்துவார், உயர்த்துவார். அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கொண்டு என்ன செய்ய திட்டமாக இருக்கிறாரோ அதை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்க, அந்த பல இடங்களிலே ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் பயந்து இருக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் யாருக்கெல்லாம் பயந்திருந்தார்களோ அந்த ராஜாக்களை அழித்தார். அழித்து இவர்களுடைய கைகளை உயர்த்தினதை வேதத்திலே பார்க்க முடிகிறது. பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்கிறதை பார்க்குறோம். ஒரு கட்டத்தில் பலம் கொண்டு திடமனதாயிரு, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அப்போ எங்கெல்லாம் நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோமோ அங்கெல்லாம் தேவன் நம்மோடு கூட வந்தால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பலம் கொண்டு திடமனதாக இருக்கும்படி, காரணம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பலமும் அந்த திட மனதும் நமக்குள்ளு விளங்க வேண்டும். அநேக நேரங்களில் மனம்தான் சோர்ந்து போய்விடலாம், திட மனது இருக்காது. முதல்ல ஆதியில் தேவனிடத்திலே அவை இருக்கிற அன்பும் விசுவாசமும் பெரிதாக இருக்கும். போக போக நம்மை சோர்ந்து போய்விடுவோம். அந்த விசுவாசம் துயந்து போகும் பொழுது அந்த மனமும் துயந்து போய்விடுகிறது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், திடமனதாக இருக்க வேண்டும். அப்போ திடமனதாக இருந்து பலம் கொள்ள வேண்டும். எதில்? விசுவாசத்திலே நாம் பலம் கொள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் நிரந்தரமாய் இருக்க வேண்டும். அதை வகை தேடிக்கொண்டே இருப்பான் பிசாசானவன். அந்த விசுவாசத்தை நம்மிலிருந்து எடுத்து போடுவதற்கு நம் மனதை குலைத்து கொண்டு இருப்பான். அப்படி இந்த மனம் குலைந்து போகும் பொழுது பலவீனம் அடைந்து விடுகிறோம். அப்பொழுது அந்த திட மனதிலிருந்து சரிந்து போய் விடுகிறோம். அதனால தான் அநேக நேரங்களிலே பாடுகளை கண்டு நாம் பயந்து அந்த பயத்தின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கங்களும் வந்து விடுகிறது. அப்போ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் நம்மை கொண்டு செய்யும் காரியம் அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார்ங்கிற விசுவாசம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவர் நம் முன்னாக கடந்து போகிறார் என்ற விசுவாசம் நம்பிக்கை நமக்குள் இருந்தால் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது அந்த நம்பிக்கை தான் நம்மை வந்து எங்கே கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்கே நேர்த்தியாய் கொண்டு சேர்க்கும். அப்போ பாடுகளும் போராட்டங்களும் கலக்கங்களும் வரும்பொழுதெல்லாம் நாம் திடமனதாக இருக்க வேண்டும், பலம் கொள்ள வேண்டும். அப்படி நாம் எந்த காரியம் நமக்கு விழித்து விடுமோ என்று எண்ணங்கள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நம்மில் பெருக வேண்டும், பலப்பட வேண்டும் என்பதே. அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்குறித்தும் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். எனவே இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கும் வேண்டாம் என்பதே. ஒவ்வொரு காலகட்டமும் நம்மை கடந்து கொண்டு போய் கொண்டே இருக்கிறது.
வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டே இருக்கிறார். அதற்கு நாம் முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் அந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அநேகர் அவவிசுவாசத்தினாலும் தேவனை பரிசை பார்த்து 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 கோபம் ஊட்டினதுனாலும் அவர்கள் அந்த கானா தேசத்தை பெற்றுக்கொள்ள பார்க்கக்கூட முடியவில்லை, சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை. வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள், அழிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நாம் இராதபடி நமக்கு கொடுத்த அழைப்பிலே நாம் போய் சேரும் வரைக்கும் நாம் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை கொண்டு சேர்ப்பார், நமக்கு சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நாம் பயப்படவும் வேண்டாம், நாம் கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் என்ற இந்த விசுவாசம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே. எனவே நாம் இணைந்து ஜெபிப்போம். எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, இந்த வேளையிலும் நீர் கொடுத்த இந்த வார்த்தை நிமித்தமாய் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஆணிப்பாய் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எதை குறித்து அவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ, அவைகள் அவர்களை விட்டு விலகுவதாக. ஆமாப்பா, விசுவாசத்திலே பெருகும்படியாக, பலம் கொள்ளும்படியாக, திடமனதாக இருக்கும்படியாக, வார்த்தையை அப்பா நாங்கள் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் அப்பா பலம் கொள்ள கர்த்தர் உதவி செய்வராக. இருக்கிற நெருக்கங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவே நாமத்தில். நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவராய் இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறீர். சூழ்நிலைகளை யாவையும் மாற்றுகிறவர், பாடுகள் யாவையும் நீக்கலாக்குகிறவர். ஒருவேளை என்னோடு இணைந்து ஜெபிக்கிற சகோதர சகோதரிகள் பயத்தோடும் கலக்கத்தோடும் இருந்தீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு இடைப்பட்டு உங்கள் பயத்தையும் கலக்கத்தையும் நீக்கலாக்கி போட்டு எந்த காரியத்தை குறித்து வேதனையோடு கண்ணீரோடு வேண்டி கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாக கர்த்தர் சொல்லுகிறார், முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய், அவர் உனக்கு முன்னே சென்று உன் கோணலானவைகள் யாவையும் செவ்வைப்படுத்துவார், எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். அவர் உங்களோடு கூட இருந்து இந்த காரியங்களிலே வெற்றி பிறக்கும்படி, வெற்றி பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்வார். எல்லா போராட்டமும் மறைவதாக, பாடுகள் நீங்குவதாக, பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வருகிற எல்லா பொல்லாத கிரியைகள், அப்பா வஞ்சிக்கிற ஆவிகள், அப்பா எல்லா விதமான பதட்டங்களும் முரட்டாட்டத்தின் ஆவிகளும் விலகி போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய கிருபை தாங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய சட்டையின் மறைவிலே மறைப்பேராக. எல்லா மந்திர கெட்டுகளும் முட்டையட்டும், போராட்டத்தின் ஆவிகளின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். இரத்தத்தை தெளிக்கிற இந்த வேளையிலே யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேனப்பா. எல்லா இருளின் அதிகாரங்களும் அப்பா நிர்மூலமாக்கப்பட்டு போகவதாக, நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக என்று ஜெபிக்கிறேன். வீட்டை சுற்றிலுமாய் உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன். எந்தெந்த இடத்திலிருந்து அவர்கள் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்குவதாக, தேவ தூதர்கள் தொடுவார்களாக, பாடுகள் நீங்கி சுகம் பெறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் விண்ணப்பங்கள் யாவும் கேட்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். தடைகள் யாவும் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உயிர் தந்த வல்லமை அவர்களை உயிர்ப்பிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். மரண கெட்டுக்கு அகப்பட்டவர்கள் அந்த மரண கெட்டிலிருந்து விடுதலாக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஏவல் பிசாசினுடைய தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா நிர்மூலமாக்கி போடுகிறோம். ஜெபிக்கும் பொழுது, இந்த சத்தம் துணிக்கும் பொழுது, இந்த தொலைக்காட்சி மூலமாய் யாரெல்லாம் இந்த ஜெபத்தோடு இணைந்திருக்கிறார்களோ முழு விடுதலை பெறுவார்களாக. சாட்சிகளை பார்ந்து கொள்ளத்தக்க கர்த்தர் தாமே அநேக அற்புதங்களை செய்வார். ஆமாப்பா, உம்முடைய இரத்தத்தை ஒவ்வொருவரும் மீதும் தெளிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்தார். உம்முடைய இரத்தம் சகல பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆமாப்பா, எங்களை சுத்திகரிக்கட்டும், பலப்படுத்தட்டும், சகாயம் செய்யட்டும், உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றும். எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களை வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பயப்படவும் மாட்டோம், கலங்கவும் மாட்டோம்.
கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.